Hi, hello friends, ellarkum vanakkam. This is Priya Ramesh. Welcome back to our channel Priya Simple Lifestyle. Innikku vande enga veettudaiya kaarthikai deepam vlog unga kuda share panikka poradhula enakku romba sandosham. So innikku vande pathinga appadina kaarthikai deepam annaki sevva kalamba dhaan na vande clean pannitiruken because enakku vande konja cold fever irundhadu appandradhunala modha naal na eddadume seiyala. Usually sevva kalamba na andha velaiyila seiyamaten but konja oda mudiyala appandradhunala deepa kaarthikai thirunaal annaki dhaan na vande ella velaiyume konja konja எந்திரிச்சு செய்ய ஆரம்பித்தேன். ஸ்டில் நான் வாய்ஸ் பண்ணும்போது கூட எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால நான் செவ்வாய்க்கிழமையாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாப் போட்டுட்டேன். நான் மாப் போட்டுட்டு போனதுக்கப்புறமா திரும்ப பார்த்தீங்கன்னா தீப்ஷி பாப்பா எல்லா டாய்ஸையும் எடுத்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குழந்தைய கையில் வச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்குறது கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் வந்து பாப்பாவை கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூங்க வச்சிட்டேன். யூஸ்வலாக அவங்க தூங்குகிற டைமை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து அவங்க தூங்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி தான் நான் வந்து எப்போவுமே பண்ணுவேன். இப்போ பாப்பாவை தூங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸும் வந்து போட்டுட்டேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறமா காய வச்சிடலாம். இன்பிட்வீனில் நம்ம வந்து என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாமே செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மெஷின் ஓடிட்டுருக்க டைமில் நான் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பூஜை கபோர்ட் க்ளீன் பண்ணுறது, அந்த விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. ஆனால் பூஜை கபோர்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருந்தது, பூலாம் காஞ்சி போய் இருந்தது. ஸோ அதெல்லாமே இப்போ நான் க்ளீன் பண்ணணும். பாப்பா தூங்குகிற டைமில் அது பண்ணிடலாம், இல்லைன்னா பாப்பா இழுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்படி தான் இருக்குது பூஜை கபோர்ட், நல்லா டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போது நான் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து பூஜை கபோர்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படத்தெல்லாம் தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ இன்பிட்வீனில் எனக்கு வந்து வாஷிங் மிஷினும் முடிஞ்சிருச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாம் காய போட்டாச்சு அண்ட் பாப்பாவும் எழுந்துட்டாங்க. முக்கியமான வேலை எல்லாமே அவங்க தூங்குகிற டைமில் முடிச்சிட்டனால எனக்கு ஈஸியாகிடுச்சு. அவங்க எழுந்ததுக்கப்புறமா அவங்கள குளிக்க வச்சுட்டு ஸோ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னதான் டேப்லெட் போட்டிருந்தாலும் உடம்பெல்லாம் வலி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பிரேக் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட்ரியாக வந்ததுக்கப்புறமா மீதை ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்ரியாகவும் வந்தாச்சு. ஸோ நான் அது முன்னாடியே வந்து விளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டனால இப்போ வந்து நான் விளக்குக்கெலாம் வந்து பொட்டு வச்சிட்ருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற அடுத்த செகண்ட் நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும். ஸோ நம்ம முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகிடும். அந்த டைமில் குட்டீஸையும் வச்சுட்டு கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock வந்து நான் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு 6 o'clock வந்து கரெக்டாக போயிட்டு ஏற்ற முடியும். அப்புறம் பூஜை கபோர்ட்லாம் சின்னதாக ஒரு லைட்டிங்ஸ் வந்து போட்டு ரெடி பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் அவங்க வந்து வர முடியல, நான் மட்டும்தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:00 ஆகிடுச்சு. சரி சொல்லிட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்ற போனேன். எனக்கு இதுதான் பெரிய டாஸ்க்கு. பிகாஸ் நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எங்களோட வீடு சென்டர் வீடு, நல்லா வந்து காற்று அங்கே தான் அடிக்கும். வருஷம் எனக்கு வந்து விளக்கேற்றுறது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். விளக்கேற்றிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்கும், உங்களுக்கே வீடியோவில் தெரியும் பார்த்திங்களா. ஸோ நல்லா காற்றடிக்கும், ஏற்றுறதுக்கு கஷ்டம்தான், அணைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஏற்றி முடிக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்கேன். ஆனால் பக்கத்து வீட்டில எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்டெடியாக வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. பிகாஸ் அங்கே வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து காற்றடிக்காது, எங்கள் வீட்டுக்கிட்ட எப்போவுமே இந்த மாதிரி தான் காற்றடிக்கும். ஸோ விளக்கு வந்து நல்லபடியாக ஏற்றிட்டேன், அங்கங்கே அணைஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அணையும் போதெல்லாம் திருப்பி திருப்பி ஏற்றிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியில் ஏற்றுனதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றிட்டுருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே தான் வந்து தீபம் ஏற்றணும், தீபம் ஏற்றிட்டு உள்ளே கொண்டு வந்து நம்ம ஏற்றணும், அப்போ தான் வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அதனால் இப்போ வெளியே ஏற்றுனதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றிட்டு சாம்பிராணி தூபம் இதெல்லாம் வந்து காட்டிகிட்ருக்கேன். வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி பார்க்குறதுக்கே வந்து நல்ல மங்களகரமாக வீடு பிரகாசமாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்ரியாக்கு வந்து தீபாவளி டைமில் வாங்கியிருந்த அந்த பட்டாசு இதெல்லாம் 2 பாக்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ இது மட்டும் பாப்பா வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நான் வந்து தீபாவளி அன்னைக்கு சுத்தமாக வந்து வெடி எதுவுமே விடலை, அதனால் சும்மா ஒரு சாட்டை 2 பூந்தொட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருந்தேன். தீப்ஷி வந்து வெளியே வரவே இல்லை, அவன் அந்த நெருப்பை பார்க்கவும் வந்து பயந்துக்கிட்டே அவன் வந்து வெளியவே வரலை, உள்ளே ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஜஸ்ரியா ஜாலியாக வந்து சாட்டை வெடிச்சிட்ருக்காங்க. ஜஸ்ரியாவும் அவன் ஃப்ரெண்டையும் சேர்த்து சரி அவன் ஃப்ரெண்டு கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா தீப்ஷி இந்த மாதிரி உள்ளே நின்று பயந்து போய் நின்றுட்டு இருந்தாள். இப்போ நான் வந்து பூந்தொட்டி வச்சிட்ருக்கேன். கூட என் ஹஸ்பண்டும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் அவங்களுக்கு எப்போவுமே இந்த டைமில் ஒர்க் இருக்கும், அதனால் அவங்க லேட்டாக தான் வருவாங்க. ஸோ நானும் பசங்களும் மட்டும்தான் வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டில் இருந்தோம். அண்ட் வெளியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வெடி சவுண்டுக்கு தீப்ஷி ஒரு அழுக, என்னை விட்டு போவே இல்லை, இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அழுதுகிட்டே இருக்காங்களே கோவிலுக்கு, அது கூட்டிகிட்டு போகலாம் அப்படியே சும்மா வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இந்த கோலம் வந்து போகிற வழியில் போட்டிருந்தாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அண்டு வழக்கமாக நம்ம பார்க்குறத விட இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றி வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னா எல்லா வாசலுமே குத்து விளக்கு இருந்திருக்கும், பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருந்திருக்கும். நான் போன டைமில் வந்து எல்லாமே கார்த்திகை சிட்டி மட்டும்தான் வெளியே வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. இது வந்து விநாயகரும் முருகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோவில். இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. இப்படி தான் வந்து எங்களுடைய கார்த்திகை திருநாள் வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றி.